ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி டிப்ஸ் சேனல். தமிழ் நான் உங்க லாவண்யா. நம்ம இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு சாரி டிராப்பிங் தான் பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ வெயிட்டான சாரியா இருந்தாலும் 5 நிமிஷத்துல கட்டிடலாம். அது என்னென்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட் வந்து நம்ம உள்ளே சுருக்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லேயர் சுருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாட் போட்டுப்போம். பிகாஸ் அந்த நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சாரீ வந்து கிரிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஹோல் டே நீங்கள் சாரீ வேர் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸ் ஆகாது. ஸோ நல்லா கிரிப்பாக டைட்டாகவே இருக்கும். ஸோ சாரியும் வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே கட்டினது கட்டின மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை நம்ம வந்து சுற்றி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த லேயரை வந்து சுற்றணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேயர் சுற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு சில வந்து அப்படியே டக்கின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இப்படி கட்டும் போது டக்கின் பண்ண வேண்டாம். நம்ம கடைசியாக டக்கின் பண்ணிப்போம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த லேயரை கொண்டு வந்து அதாவது லெஃப்ட் சைட் டு ரைட் சைடு வந்து கொண்டு வர போகிறோம். இதில் தான் நம்ம வந்து முந்தானியுடைய ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து 6 ப்ளீட்ஸை நான் எப்பவுமே வைப்பேன். நீங்கள் அதை விட கம்மியாக வைப்பீங்க அப்படின்னாலும் ஓகே. அதாவது ஒரு 5 ப்ளீட்ஸ் 4 வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை நான் இன்னும் அதிகமாக வைப்பேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் கம்மியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சாரியில் ஸ்லிம்மாக தெரியும். ஸோ எஸ்பெஷலி குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. பார்த்தீங்கன்னா முந்தானை வந்து அயன் பண்ணி கட்டுவாங்க. நான் வந்து அந்த அளவுக்கு அயன் பண்ணிலாம் கட்ட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே தான் வந்து எடுத்து உடனே வச்சிருவேன். என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்தானிய ப்ளீட்ஸ் எடுத்துட்டு காலில் வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் அயன் பண்ணுற அளவுக்கு ஸ்டிஃப் இருக்குமா அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் தான் இருக்கும், லைட்டாக தான் ஸ்டிஃப் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்குதுன்னு நீங்கள் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு சாரிலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைட்னரை வச்சு நீங்கள் அயன் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து காலில் வச்சு தேய்க்க போகிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களும் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. லென்த்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கழட்டினீங்கன்னா ஹோல் சாரியை வந்து உங்களுடைய அந்த ஷேப்பையும் வந்து கெடுத்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பின் பண்ணுறது கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய லென்த்தை பார்த்துட்டு நான் வந்து பின் பண்ணுறேன். நீஸ்க்கு கீழே நம்ம வந்து பின் பண்ணியிருக்கணும் சாரி வந்து. நம்முடைய முந்தானி வந்து நீஸ்க்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். மற்றபடி மற்ற எல்லாமே நம்ம சீக்கிரமாக எடுத்துருவோம், சீக்கிரமாக பின் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பின் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஹோல் சாரீ கட்டின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நான் வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லேயரை நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரெக்ட் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம அயன் பண்ணலை இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கையிலேயே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சாரீ ஸ்டிஃப்னஸ்ஸாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மடிப்பும் உங்களுக்கு கலையாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லேயரை கொண்டு வந்து நம்ம சைடில் பின் பண்ண போகிறோம், இடுப்பில் வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை கொண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே இறக்கணுமோ அந்த அளவுக்கு இறக்கிட்டு நம்மளுடைய தொப்புளுக்கு 1 இன்ச் ரைட் சைடில், தொப்புள்லேருந்து ரைட் சைடில் 1 இன்ச் நம்ம வந்து வச்சு பின் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இடுப்பு பகுதி ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு தெரியும், தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னா ஓகே. நான் வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி கட்ட மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் மேலே தான் வந்து பின் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நம்மளுடைய ப்ளீட்ஸ் அதாவது இடுப்பில் சுருக்கிற ப்ளீட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளீட்ஸ் அழகாக லேயர் லேயராக தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் 5 ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா அயன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அயன் பண்ண வேண்டாம். இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ட்ரிப்பு, சாரி சொல்லாத ட்ரிக்கு. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பட்டு சாரியும் காட்டன் சாரியும் நான் வந்து இப்படி தான் கட்டுவேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கட்டும்போது யாரையாச்சும் பிடிக்க சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றணும். ஸோ இப்போ வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுருக்கேன் ஹெல்ப்புக்கு, அவர் பிடிப்பார் பாருங்கள். ஸோ ஃப்ளீட்ஸ் நீங்கள் டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து உதறி விட்டுக்கோங்க. ஸோ உதறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் அழகாக லேயர் லேயராக நிற்கும். ஸோ இப்போ பிடிச்சதுக்கப்புறம் நீங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து சூப்பராக கீழே நிற்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 5 லேயர் தான் எடுத்திருக்கேன்.
அந்த நம்ம பிடிச்சிருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்று சேர்த்து பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக பிடிக்கணும். அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஸோ சொருகும் போதும் அப்படி தான் சொருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பொம்மைக்கெல்லாம் கட்டும்போது அப்படியே லேயர் லேயராக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி திரும்புகிறேன் பாருங்க, ரைட் சைடில் திரும்பணும். ஸோ அவங்கள வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்க சொல்லுங்கள், நீங்களும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த டைட்டாக பிடிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த லேயர் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து எல்லா சாரீக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக அழகாக லேயர் லேயராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணிட போகிறோம். உள்ளே டக்கின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரீ எதாவது டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போவே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாரீ கட்டுறது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இடுப்பில் சொருவி இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அதோடைய பேலன்ஸ் அந்த இது வந்து கிளாத் வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ அந்த கிளாத் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே வந்து சொருக்க போகிறோம். ஒரு சிலர் எடுத்து அப்படியே சொருகுவாங்க. அப்படியே சொருகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொருகுனிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். சைடில் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் சாரியும். ஸோ இந்த லே இப்போ தான் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயரை டக்இன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சைடில் சொருக்க போகிறோம். நீங்கள் பேக் சைட்லேயே சொருவிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம டக்இன் பண்ணி சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நிற்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து சாரீ கட்டியாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் போட்டு வந்துட்டேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக ஸ்டிஃபாக இருக்குது சாரீ. ஸோ நீங்கள் அயன் பண்ணாமையே உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஃபுல் சாரியும் பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல விடையிடங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.